நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் பயனாளிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் உரையாற்றி வருகிறார். கடந்த நவம்பர் 15ஆம் தேதி இந்த யாத்திரை தொடங்கப்பட்டதிலிருந்து நாடு முழுவதும் உள்ள பயனாளிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடி வருகிறார். அந்த வகையில் 5வது முறையாக இன்று காணொலி மூலம் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் பயனாளிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடுகிறார். நாடு முழுவதிலுமிருந்து ஆயிரக்கணக்கான பயனாளிகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளனர். குஜராத்தில் 3 நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று காந்திநகர் செல்கிறார். நாளை காந்திநகரில் உள்ள மகாத்மா மந்திர் அரங்கில் வலிமைமிக்க குஜராத் என்ற உலகளாவிய மாநாட்டை தொடங்கி வைக்கும் பிரதமர் இது தொடர்பான வர்த்தக கண்காட்சியையும் திறந்து வைக்கிறார். இந்த மாநாட்டின் போது பல்வேறு சர்வதேச தொழில் நிறுவன தலைமைச் செயல் அதிகாரிகள் மற்றும் முக்கிய தொழில் அதிபர்களையும் குஜராத்தில் மாலையில் சந்தித்து பேச திட்டமிட்டுள்ளார். புதுதில்லியில் நடைபெறும் முதன்மை வேளாண்மை கடன் சங்கங்களின் தேசிய மாநாட்டிற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமை வகிக்கிறார். புதுதில்லியில் உள்ள விஞ்ஞான் பவனில் இந்த மாநாடு இன்று நடைபெறுகிறது. தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழகத்துடன் இணைந்து மத்திய வேளாண்மை அமைச்சகம் இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யவிருந்துள்ளது. சிறு மற்றும் குறு விவசாயிகளின் வருமானம் அதிகரிப்பது, கிராமப்புறங்களில் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படுகிறது. அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழா வருகிற 22ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் விழாக்கோலம் பூண்டு வருகிறது. இந்த நிலையில் பெருவாரியான மக்கள் இந்த கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்க வசதியாக ஹெலிகாப்டர் சேவை தொடங்கப்பட உள்ளதாக அம்மாநில சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் ஜெய்வீர் சிங் தெரிவித்தார். மேலும் அவர் கூறுகையில், ஏற்கனவே பக்தர்களின் வசதிக்காக விமான சேவைகள் தொடங்கப்பட்டுவிட்ட நிலையில் நீர்வழி போக்குவரத்து சேவைகளை அறிமுகப்படுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். சென்னையில் இன்று 2வது நாளாக உலக முதலீட்டாளர்கள் மாநாடு தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உலகின் முன்னணி தொழில் நிறுவனங்களின் பிரதிநிதிகளும் தொழில் அதிபர்களும் இம்மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர். சென்னை நந்தம்பாக்கத்தில் வர்த்தக மையத்தில் நடைபெற்று வரும் இந்த மாநாட்டின் 2வது நாளான இன்று 300க்கும் மேற்பட்ட தொழில்துறை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் 100 ஆண்டுகளுக்கும் மேலாக மருத்துவ சேவையாற்றி வரும் அரசு கஸ்தூரிபாய் காந்தி தாய் சேய் நல மருத்துவமனை 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு வசதிகளுடன் கூடிய மகப்பேறு பிரிவு கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த பணிகளை மாநில இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது மகப்பேறு மருத்துவ சேவைகளுக்கான பிக்மி 3.0 மென்பொருள் சேவையை அறிமுகம் செய்து வைத்து மகப்பேறியல் துறையில் சிறப்பு பயிற்சி முடித்த செவிலியர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் சேர்க்கை ஆணைகளை வழங்கினார். போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் இன்று நடைபெற்ற போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடனான முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததை அடுத்து திட்டமிட்டபடி நாளை முதல் போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். ஏற்கனவே 2 முறை நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் தற்போது 3வது கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வியடைந்துள்ளது. இந்நிலையில் நாளை வழக்கம் போல் பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வருகிற ஜனவரி 12ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் தெரிவித்தார். சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாகவும், நாள் ஒன்றுக்கு சென்னையில் இருந்து 4706 பேருந்துகள் வீதம் 19484 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாகவும், பொங்கல் பண்டிகை முடிந்து மக்கள் ஊர் திரும்ப வசதியாக ஜனவரி 16ஆம் தேதியில் இருந்து 18ஆம் தேதி வரை 17589 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளி பார்வைத்திறன் குறைபாடுடையோர் அரசு பள்ளியில் எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி திட்டம் தொடக்க விழா இன்று நடைபெற்றது. இதில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பங்கேற்று இத்திட்டத்தை தொடங்கி வைத்து உரையாற்றினார். அப்போது அவர் கூறுகையில், பள்ளி என்பது கோவில் போன்றது எனவும், பள்ளியில் உள்ள தேவையில்லாத பொருட்களை ஏலத்தில் விட்டு அதில் வரும் பணத்தை பள்ளி வளாகத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளவும் பள்ளி மேம்பாட்டிற்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் தெரிவித்தார். இந்நிகழ்வில் அமைச்சர் காந்தி, சட்டமன்ற உறுப்பினர்கள் நாசர், கிருஷ்ணசாமி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைதாகி சிறையில் உள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் 3வது முறையாக ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்ட மனு நீதிபதி அல்லி முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது அமலாக்கத்துறை தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய தாமதமானதால் அமலாக்கத்துறையை நீதிபதி கடிந்து கொண்டார். அதன் பின்னர் அமலாக்கத்துறை தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டு செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்க எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இந்த வழக்கின் விசாரணையை நாளை தினத்துக்கு ஒத்திவைத்தார்.
தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் மற்றும் சட்டவிரோதமாக லாட்டரி விற்பனை செய்யும் பெட்டிக்கடைகளை கண்டறிந்து உடனடியாக சீல் வைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மேலும் இதுபோன்ற குற்றங்களை குறைக்க மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து காவல்துறை தரப்பில் விரிவான அறிக்கை தாக்கல் செய்யவும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். குஜராத் கலவரத்தின் போது கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான பில்கிஸ் பானு தொடர்ந்த வழக்கில் இதில் சம்பந்தப்பட்ட 11 ஆயுள் தண்டனை குற்றவாளிகளை முன்கூட்டியே விடுதலை செய்து குஜராத் அரசு பிறப்பித்த உத்தரவை உச்சநீதிமன்றம் இன்று ரத்து செய்து உத்தரவிட்டது. குஜராத் அரசு தனக்கு வழங்கப்படாத அதிகாரத்தை பயன்படுத்தியிருப்பதால் சட்டத்தின் ஆட்சி மீறப்பட்டிருக்கிறது என்றும் அந்த அடிப்படையில் குஜராத் அரசின் உத்தரவு ரத்து செய்யப்பட வேண்டிய ஒன்றுதான் என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றவாளிகள் அனைவரும் 2 வாரங்களுக்குள் சிறை அதிகாரிகளிடம் சரணடைய வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வங்கதேசத்தில் 300 தொகுதிகளுக்கான பொது தேர்தலில் ஒரு வேட்பாளர் மரணமடைந்துவிட்டதால் மீதமுள்ள 299 தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்தப்பட்டது. இதில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட்ட நிலையில் பெரும்பான்மை தொகுதிகளை கைப்பற்றி ஷேக் ஹசீனா தலைமையிலான அவாமி லீக் கட்சி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 223 தொகுதிகளை அக்கட்சி கைப்பற்றியுள்ளது. இதன் மூலம் வங்கதேசத்தின் பிரதமராக ஷேக் ஹசீனா 4வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். பாகிஸ்தான் நாட்டின் கைபர் பக்துன்வா மாகாணத்தில் உள்ள பஜார் மாவட்டத்தில் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்குவதற்காக இன்று காலை மருத்துவ குழுக்கள் சென்றன. அவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காக காவலர்களும் உடன் சென்றனர். அப்போது அவர்கள் சென்ற வாகனங்களை குறிவைத்து மர்ம நபர்கள் குண்டுவெடிப்பு தாக்குதல் நடத்தினர். இந்த குண்டுவெடிப்பில் 5 காவலர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் 14 பேர் படுகாயமடைந்தனர். இந்த குண்டுவெடிப்புக்கு எந்த ஒரு குழுவோ அல்லது தனி நபரோ பொறுப்பேற்கவில்லை என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான மகளிர் கைப்பந்து போட்டியில் மதுரை அணி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது. தமிழக கைப்பந்து கழகமும் கிருஷ்ணகிரி ஃப்ரெண்ட்ஸ் கைப்பந்து குழுவும் இணைந்து 3 மகளிர் மின்னொளி கைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியை நடத்தின. இறுதிப் போட்டியில் சேலம் பாரதியார் கல்லூரி அணியும் மதுரை அமெரிக்கன் கல்லூரி அணியும் மோதின. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் மதுரை அணி 30-28 என்ற புள்ளிகள் கணக்கில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. 3வது இடத்திற்கு நடைபெற்ற போட்டியில் கர்நாடக அணியை வீழ்த்தி சென்னை காவல்துறை அணி வெற்றி பெற்றது. வெற்றி பெற்ற அணிகளுக்கும் சிறந்த வீராங்கனைகளுக்கும் பரிசுகளும் கோப்பைகளும் வழங்கப்பட்டன. சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அரபிக்கடல் மற்றும் அதையொட்டிய பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுச்சேரியிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்துள்ள வானிலை ஆய்வு மையம் சென்னை, ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் பலத்த மழை பெய்யும் என்று தெரிவித்துள்ளது.